தினமலர் நேர்களுக்கு வணக்கம் காற்று மாசு என்பது இன்று நம்மை நெருங்கி கொண்டே வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட டெல்லியில பார்க்கிற போது மக்கள் வேலைக்கே செல்ல முடியாத அளவிற்கு காற்று மாசு அதிகரித்து விட்டதாக சொல்லப்படுகிறது பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுக்கப்பட்டு விட்டது எவ்வளவு ஒரு சீரியஸான மேட்டர் காற்று மாசு அடையுது இசாந்தா நம்ம பேச போகிறோம் அறிவியலாளர் திரு இளங்கோ பிச்சாண்டி நம்மோடு இருக்கிறாங்க அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் அதிகமாக நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறதும் உடன்கள் வாயிலாக தெரிந்து கொள்வோம் டெல்லியில் காற்று மாசு ஐநூறு பாயிண்டை தாண்டி விட்டது அப்படிங்கிறாங்க இது எந்த சமஞ்சைய நமக்கு தருது உலகம் முழுவதுமே காற்று மாசுபாடு இருந்து கொண்டிருக்கிறது இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை டெல்லி மிகச்சிறந்த உதாரணம் மிகவும் மோசமாக மாசுபட்ட ஒரு நகரமாக டெல்லி இருக்கிறது காரணம் பிரதான காரணம் வாகன புகை அளவுக்கு அதிகமான வாகனங்கள் ரோட்டிலே செல்லுகின்றன அவ்வாறு செல்லுகின்ற வாகனங்கள் எரிபொருளாக எதை பயன்படுத்துகின்றன பெட்ரோல் டீசல் ஹைட்ரோ கார்பன் நாம் சொல்லுவோம் அப்போ ஹைட்ரோ கார்பனை எரிக்கும் போது ஒவ்வொரு கார்லேயோ அந்த ஒரு இன்டர்னல் கம்பசன் என்ஜின்னு ஒன்று இருக்குது கார்பனை எரிக்கிறாங்க சி ப்ளஸ் ஓட்டு சி ஓ டூ எனவே கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது அது வளிமண்டலத்தில் சேகரமாகிறது அதோட கார்பன் மோனாக்சைடு சிஓ அதுவும் வருகிறது அது நச்சுத்தன்மை வாய்ந்தது இதெல்லாம் சாலையிலே செல்லுகிற மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருந்து அது மட்டும் இல்லாமல் வளிமண்டலத்திலே போய் இவை அனைத்தும் சேகரமாகின்றன இப்போ வளிமண்டலத்தை பொறுத்த மட்டும் இல்லை என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் நைட்ரஜன்னா அதிகமாக இருக்குது எழுபத்தெட்டு சதம் அப்புறம் ஆக்சிஜன் இருபத்தி ஒரு சதம் இந்த ரெண்டும் ஜாதே தொண்ணூத்தொம்பது ஆயிடுச்சு மீதி ஒரு சதவீதத்தில் ஜீரோ பாயிண்ட் நைன் ஆர்கான்னு ஒரு வாயு இருக்குது அப்போ மீதி இருக்கிறது என்ன ஜீரோ பாயிண்ட் ஒன்று அதில் தான் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் வாட்டர் வேப்பர் இதெல்லாம் இருக்குது இதில் கார்பன் டை ஆக்சைடு ஒரு அளவை தாண்டி விட்டால் என்ன ஆகும் ஏன்னா அதனுடைய பண்பு என்னென்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடுனுடைய பண்பு அது பசுங்குடில் வாயு க்ரீன் ஹவுஸ் கேஸுன்னு சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த மீத்தேன் போன்ற வாயுக்களும் கூட பசுங்குடில் வாயு தான் இது இங்கே பாருங்கள் இங்கே நிலக்கரி இருக்குது அதை எரிக்கிறோம் நம்முடைய இந்தியாவில் மின்சார உற்பத்திக்கு ஐம்பது சதத்துக்கு மேலே அனல் மின்சாரம் தான் நம்பி இருக்கிறோம் அப்போது க கரியை எரிக்கிற போது கார்பன் டை ஆக்சைடு வந்துடும் அது அப்படியே நேராக வளிமண்டலத்துக்கு போகும் பூமிக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது அந்த வளிமண்டலத்தில் போய் இது சேகரம் ஆயிடுச்சுன்னா அங்கே இருந்துக்கிட்டு சூரிய வெப்பத்தை பூமிக்கு கொண்டு வரும் அப்போ பூமி வெப்பமடையும் பூமி வெப்பமடைந்து வெப்பமடைந்து இது ஒரு நாளில் நடக்கிறதில்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் வருது இல்லையா அதில் இருந்து இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா மான வாரியாக உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடும் சேர்ந்து வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடை அதிகமாகிட்டு அது வந்து குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய பூமி வெப்பமடைதல் அதுக்கு போகிறேன் அப்போ அந்த பூமி வெப்பமடையும் போது நமக்கு என்ன சிக்கல்னா பூமியினுடைய வெப்பம் என்ன நம்முடைய குளோப் நம்முடைய பூமி எர்த்து எடுத்துக்கிட்டோம்னா சராசரியாக ஒவ்வொரு இடத்துல ஒரு வெப்பநிலை இருக்கும் இப்போ நம்முடைய சவுதி அரேபியா எடுத்துக்கோங்க அங்கே நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்கும் இங்கே முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் இருக்கும் கார்கில் பகுதியிலலாம் மைனஸில் ஓடும் இப்படி மீன் டெம்பரேச்சர் என்று சொல்லக்கூடிய சராசரி எடுத்தோம்னா இருபது டிகிரி செல்சியஸ் இருக்கும் இதை விட கொஞ்சம் டிகிரி செல்சியஸ் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு சொன்னால் பூமி வெப்பமடைந்து இங்கே இருக்கக்கூடிய பனிமலைகள் உருக ஆரம்பிக்கும் ஆர்க்டிக் அண்டார்டிக் அது துருவ பகுதியில் தான் அங்கே உள்ள ஐஸ் கட்டி உருகும் அதுபோக கடல் மட்டும் இருக்குது பாருங்கள் சமுத்திரங்கள் உருகிவிடும் அப்போ கடல் மட்டம் வந்து அதிகமாக உயர்ந்து அது ஊருக்குள்ளே வந்துடும் இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கணுங்களேன் சென்னையில் திருவல்லிக்கேணிலாம் வந்து என்ன கடலோர பகுதி இப்போ கடல் மட்டம் உயர்ந்தால் எம்எஸ்எல்ன்னு சொல்லுவாங்க மீன் சி லெவலை விட அதிகமாக குளோபல் வார்மிங் காரணமாக கார்பன் டை ஆக்சைடு எமிசன் காரணமாக பூமியின் வெப்பம் அதிகரித்தால் சமுத்திரம் ஊருக்குள்ளே வந்துடும் திருவள்ளிக்கேணி அந்த இடமெல்லாம் முங்கிரும் திருச்செந்தூர் முங்கிரும் தூத்துக்குடி முங்கிரும் நாகப்பட்டினம் முங்கிரும் கடலூர் முங்கிரும் இப்படி எல்லா இடமும் முங்கி போகும் இதான் இதில் உள்ள ஆபத்து இப்போது டெல்லியை பற்றி சொன்னீங்க டெல்லியை விட மோசமான ஒரு நகரம் இருக்குது அது பீக்கிங் அதாவது பெய்ஜிங்னு பேர் இன்னைக்கு மாற்றப்பட்ட பேர் சீனாவினுடைய தலைநகரம் பெய்ஜிங் படும் மோசமான பல காற்று மாசுபட்ட நகரங்கள் இருக்குது மாசுபடுத்துறதுன்னா கார்பன் டை ஆக்சைடும் மற்ற பசுங்குடில் வாயுக்களும் தான் அப்போது நம்ம என்ன பண்ணணும் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு சேராமல் தடுக்கணும்